ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அகிலா ஆர்த்திஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கானா கிரேவி மக்கானாங்கிறது வேறு எதுவும் இல்லைங்க தாமரை விதையை தான் ஹிந்தியில் மக்கானான்னு சொல்லுவாங்க இந்த தாமரை விதையில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான நியூட்ரிஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் என்னன்றத நம்ம இந்த ரெசிபி செஞ்சுட்டே பார்க்கலாம் இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு இந்த தாமரை விதைகளை அதில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் ஃப்ரை பண்ணாவே போதும் இது நல்லா ஃப்ரை ஆகிடும் இது ஃப்ரை ஆகிடுச்சுன்றதை நம்ம எப்படி தெரிஞ்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்து ஜஸ்ட் டிஃப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹார்டாக இருக்கும் உடைக்கிறதுக்கு ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போது இந்த ஃபாக்ஸ் நட்ஸை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்து ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் இப்போது இதில் தாளிக்கிறதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் தனியா ஒரு கைப்பிடி அளவு முந்திரி எடுத்துருக்கேன் எண்ணிக்கையில் சொல்லணுன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெயில் பட்டை ஏலக்காய் கிராம்பு இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் அடுத்து நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்து வர கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் அடுத்து இதில் நம்ம முந்திரி சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மூணு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதிலிருந்து பாதி மட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம் பாருங்கள் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்துலேருந்து பாதி மட்டும் ஆட் பண்ணுறேன் ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி நல்லா பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் ஸோ அதனால பாதி வெங்காயம் அரைக்கிறதுக்கும் மீதி வெங்காயம் கிரேவி செய்யும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நாலு பூண்டு பல் ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இது இப்படியே கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இது நல்லா ஆறுன பிறகு இது நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு இது ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு அடுத்து ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பிரிஞ்சு இலையை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கிறேன் இது கூட வாசனைக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போது இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் கட் பண்ணி வச்சுருந்த மீதி வெங்காயத்தையும் இதில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னு மூணு பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நம்ம வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து இதில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அடுத்து ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் கால் டீஸ்பூன் தனியா பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கணும் இதில் நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரும் அதாவது அந்த எண்ணெயை வந்து கக்கும் அந்த ஸ்டேஜ் வர வரையும் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணணும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு இதை நம்ம வேக வைக்கலாம் அப்பப்போ ஓபன் பண்ணி கிணறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அடிபிடிக்காம இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வதக்கும்போதே எல்லாம் நல்லா ஒரு தாப்புல திரண்டு வருது பாருங்க எண்ணெயும் தனியாக பிரிய ஆரம்பிக்குது இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் வர வரையும் நம்ம ஃப்ரை பண்ணணும் இப்போ இதில் நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா ரெண்டு டம்ளரே போதும் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் வாட்டரியாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு டம்ளர் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இந்த மசாலாலாம் நல்லா தண்ணியில் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் இது நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாயில் ஆகட்டும் பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நமக்கு இந்த கிரேவியும் நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற லோட்டஸ் சீட்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சு கொதிக்க விடணும் இந்த தாமரை விதை பார்த்திங்கன்னா இதயத்துக்கு ரொம்பவே நல்லது ஹார்ட் டிசீஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணோம் இதில் உள்ள மெக்னீஷியம் நம்ம பாடியில் உள்ள பிளட்டோட குவாலிட்டியையும் ஆக்சிஜனையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மக்கானா இந்த கிரேவியில் நல்லா அப்சர்வ் ஆகி அதோடய சைஸே அப்படியே சின்னதாக ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு வெள்ளை கொண்ட கலர் இருக்கும் இல்லையா அந்த சைஸ்க்கு ஆகிடுச்சு ஃபைனலாக இதில் கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்தோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பார்க்கவே நல்லா டெம்ட்டிங்காக இருக்குது வாசனையும் சூப்பராக இருக்குது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்கள் டயட்டில் இந்த தாமரை விதைகளை நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் லோ கேலரிஸ் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹை அமௌண்ட் ஆஃப் ஃபைபர் இருக்கிறதுனால டைஜஷனும் ஈஸியாக ஆகிடும் இது பிளட் சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுனால டயபெட்டிஸ் உள்ளவங்க வீக்லீட் வைஸ் இந்த தாமரை விதைகளை எடுத்துக்கிட்டால் நல்லது இதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால சீக்கிரம் வயசாகிற தோற்றத்தை வந்து கம்மி பண்ணோம் நம்ம பாடியில் உள்ள டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது இதில் ஹை அமௌண்ட் ஆஃப் கால்சியம் இருக்கிறதுனால எலும்பை உறுதிப்படுத்தும் இந்த மாதிரி இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த தாமரை விதைகளில் இருக்குது இந்த தாமரை விதையை ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ நமக்கு மக்கானா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்திக்கு ஒரு பர்ஃபெக்டான சைடிஷ் ஈவன் தோசை இட்லி பூரி ஒரு சாதாரண ஒயிட் ரைஸ் கூட கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் முடிஞ்சால் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தாமரை விதைகளை வச்சு நிறைய ரெசிபீஸ் ட்ரை பண்ணி உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க மறக்காமல் இந்த மக்கானா கிரேவியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் அண்ட் ஹெல்தி ரெசிபீஸ்க்கு நம்மளோட அக்கில அர்த்திஸ் கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்